ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் பாலிட்டியில் 31st சாப்டர், சீஃப் மினிஸ்டர். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். நம்மளோட கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் வந்து பேருக்குன்னு ஹெட்டாக இருப்பார். பட் வந்து உண்மையான ரியல் ஹெட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் தான். வேறு மாதிரி சொல்லணும்னா வந்து கவர்னர் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருப்பார், பட் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருப்பார். சென்டரில் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கிற மாதிரி ஸ்டேட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பார். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் பற்றி பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டரோட பதவி பிரமாணம் பற்றி, அவரோட பதவி காலம் பற்றி, அப்புறம் அவரோட சேலரி பற்றி பார்ப்போம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் பற்றி பார்ப்போம். அதில் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரிலேட் பண்ணுறப்போ சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் கவர்னரோட ரிலேட் பண்ணுறப்போ சீஃப் மினிஸ்டருக்கு என்ன பவர் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ரிலேட் பண்ணுறப்போ என்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கிற மற்ற பவர்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் பற்றி கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுறது, அப்பாயின்ட் பண்ணுறது பற்றிலாம் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லலை. ஆர்டிகல் 164 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டரை வந்து கவர்னர் வந்து அப்பாயின்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. கவர்னர் நினச்சா யாரை வேணும்னாலும் சீஃப் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பார்ட்டி வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து வின் பண்ணுறாங்களோ அந்த பார்ட்டியோட லீடர் தான் வந்து கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுவார். ஒருவேளை எந்த பார்ட்டியுமே வந்து மெஜாரிட்டி சீட்ஸ் வந்து வின் பண்ணலன்னா கவர்னர் இப்போ சொந்தமாக வந்து யாரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கலான்ற முடிவை வந்து எடுப்பார். யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய பார்ட்டியோட லீடரை இல்லைன்னா வந்து கூட்டணி வச்சு சீஃப் மினிஸ்டரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். அப்படி எலக்ட் ஆகிறவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து ஸ்டேட் அசம்பிளியில் பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சடனாக இறந்துட்டாரு, அவருக்கு அடுத்ததாக வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு யாருமே இல்லைன்னா கவர்னர் சொந்தமாக ஒருத்தரை வந்து சிஎம்மா அப்பாயின்ட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரூலிங் பார்ட்டியிலிருந்து ஒருத்தரை வந்து அடுத்த லீடரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. கவர்னருக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ஒருத்தர் சிஎம் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவரோட பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் அப்பாயிண்ட் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சா போதும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்சன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மெம்பரா இல்லைனாலுமே வந்து சிஎம் ஆகலாம். பட் ஆனால் வந்து 6 months தான் வந்து டைம். அதுக்குள்ள வந்து அந்த பர்சன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இல்லைன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து மெம்பர் ஆகியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அந்த பர்சன் வந்து சிஎம் பதவியை வந்து இழந்துடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஓத் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டருக்கு கவர்னர் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. சீஃப் மினிஸ்டர் என்ன உறுதிமொழி எடுத்துப்பாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உண்மையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வந்து காட்டுவேன்னு சொல்லியிருப்பாரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட இறையாண்மையையும் ஒற்றுமையையும் வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லியிருப்பாரு. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கடமையை வந்து மனசறிய உண்மையாக வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருப்பாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஆசா பாசம் பயம் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு அப்புறம் சட்டத்துக்கு இணங்க எல்லா மக்களுக்கும் அவங்களோட ரைட்ஸை வந்து தருவேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவருக்கு மட்டும் தெரிய வேண்டிய சீக்ரெட்டான விஷயத்தை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிட மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டேர்ம் அண்ட் சேலரி ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டரோட பதவிக்காலம் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஏன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெஜாரிட்டி சப்போர்ட்டை அதாவது பெரும்பான்மையை வந்து இழந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சியை வந்து கவர்னர் வந்து கலைச்சிடுவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டரோட சேலரி அலவன்ஸை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வந்து சிஎம்க்கு வந்து சம்ட்ரி அலவன்ஸ், ஃப்ரீ அகாமடேஷன், டிராவலிங், மெடிக்கல் இது எல்லாமே வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரிலேட் பண்ணுறப்போ சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கிற பவர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து கவர்னர் வந்து மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் நினச்சா மினிஸ்டர்ஸோட பொறுப்புகளை வந்து மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நீதித்துறையில் இருக்கிறவரை சுகாதாரத்துறைக்கு வந்து மாற்றலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் நினச்சா மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண சொல்லலாம், இல்லைனா வந்து கவர்னர் கிட்ட சொல்லி டிஸ்மிஸ் பண்ண சொல்லலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட மீட்டிங்கை வந்து சிஎம் தான் வந்து தலைமை தாங்குவார், அவரோட முடிவு தான் வந்து ஆதிக்கத்தை வந்து செலுத்தும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து மினிஸ்டர்ஸை வந்து கைட் பண்ணி வழிநடத்தி கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து பதவியை ரிசைன் பண்ணிட்டாருன்னா இல்லைனா வந்து இறந்துட்டாருன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கலைக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவே ஒரு மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா இல்லைனா வந்து இறந்துட்டாருன்னா அந்த இடம் வந்து காலியாக இருக்கும். வேணும்னா அதை வந்து சிஎம் வந்து ஃபில் பண்ணலாம், இல்லைனா வந்து விட்டுறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கவர்னரோட ரிலேட் பண்ணுறப்போ சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கிற பவர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து நடுவில் வந்து கம்யூனிகேஷன் சேனலாக வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து செயல்படுவார். இதில் வந்து சீஃப் மினிஸ்டரோட டியூட்டி பார்த்தீங்கன்னா வந்து
ஸ்டேட்டோட நிர்வாகத்தை பத்தி, சட்டத்தோட ப்ரொபோசல்ஸை பத்தி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டிசிஷனை வந்து கவர்னர் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாரு. கவர்னர் எப்பெல்லாம் வந்து இதை கேட்கிறாரோ அப்பெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு மினிஸ்டர் எடுத்த முடிவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கன்சிடரேஷனுக்காக வந்து சப்மிட் பண்ண சொல்லி சீஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து கவர்னர் வந்து சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான அஃபீஷியல்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்றது பத்தி வந்து கவர்னருக்கு வந்து சிஎம் வந்து அட்வைஸ் கொடுப்பாரு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன் மெம்பர்ஸ், அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அப்பாயிண்ட் பண்றது பத்தி சீஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் கொடுப்பாரு கவர்னருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ரிலேட் பண்றப்போ சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கிற பவர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட செஷனை வந்து கூட்டுறதை பத்தி, ஒத்தி வைக்கிறது பத்தி வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து கலைக்க சொல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கிற அதர் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பிளானிங் போர்டோட சேர்மன் வந்து சிஎம் தான் இருப்பார். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜோனல் கவுன்சிலோட வைஸ் சேர்மனாக வந்து ரொட்டேஷனில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டோட சிஎம்ஓ வந்து 1 இயர் வந்து பதவியில் இருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட மெம்பராக வந்து ஸ்டேட்டோட சிஎம் வந்து இருப்பார், பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட்டாக இருப்பார். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சீஃப் ஸ்போக்ஸ் பர்சனாக வந்து சிஎம் தான் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் லெவலில் எமர்ஜென்சி அப்போ கிரைசிஸ் மேனேஜர் இன் சீஃபாக வந்து சிஎம் இருப்பார், ஸ்டேட்டோட பொலிட்டிக்கல் ஹெட்டாகவும் வந்து சிஎம் தான் இருப்பார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டோட லீடராக இருக்கிறதால எல்லா மக்களையும் மீட் பண்ணி அவங்களோட குறைகளை வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரிலேஷன்ஷிப் வித் தி கவர்னர், கான்ஸ்டிடியூஷனில் சீஃப் மினிஸ்டருக்கும் கவர்னருக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 163, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர், இவங்க ரெண்டு பேரோட அட்வைஸ் படி தான் வந்து கவர்னர் அவரோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லியிருப்பாங்க, எக்ஸப்ட் சில ஃபங்க்ஷன்ஸ் தவிர. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 164, சீஃப் மினிஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர், மற்ற மினிஸ்டர்ஸை வந்து சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படி வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் நினைக்கிற வரைக்கும் தான் வந்து மினிஸ்டர்ஸ் பதவியில் இருக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 167, சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட்டோட நிர்வாகத்தை பற்றி, சட்டத்தோட ப்ரொபோசல்ஸ் பற்றி வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டிசிஷனை வந்து கவர்னர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கவர்னர் கேக்குறப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சிஎம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு மினிஸ்டர் எடுத்த முடிவை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கன்சிடரேஷனுக்காக வந்து சப்மிட் பண்ண சொல்லி சீஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து கவர்னர் வந்து சொல்லலாம்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல வந்து நம்ம 32nd சாப்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பஸ்ஸில் இல்லைனா வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடம் கிடச்சி நீங்கள் உட்காரும்போது சுற்றி ஒரே ஒரு வாட்டி மட்டும் பாருங்கள், யாராச்சும் பெரியவங்க வயசானவங்க இல்லைனா வந்து லேடிஸ் வந்து குழந்தையோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உட்காரத்துக்கு இடம் கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் உட்காரத்துக்கு இடம் கொடுக்குறப்போ அவங்க ஃபேஸ்லேருந்து ஒரு ஸ்மைல் வரும், அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.